அஸ்ட்ரோவேத் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். பிப்ரவரி மாத பலன்கள், அதாவது 1/2/2024 பிப்ரவரி மாதம் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் இந்த 1/2/2024 பிப்ரவரி மாதம் எந்த முகூர்த்தத்தில் பஞ்ச அங்கம் சொல்லக்கூடிய யோகம், கரணம், நட்சத்திரம், வாரம், திதி, இந்த பஞ்ச அங்கத்தில் எப்படி தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தை மாதம் 18 வியாழக்கிழமை திருத்திய யோகம், வனிசை கரணம், சித்திர நட்சத்திரம் கூடிய இந்த யோகத்தில், வனிசை கரணத்தில் இந்த யோகத்தில் இந்த பிப்ரவரி மாதம் தொடங்குது. அதுவும் மாத தொடக்கம் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கனாக்கா, மகர லக்னத்தில் இந்த மாதம் பிறக்குதுங்க. காலபுருஷனுக்கு 10 இடமான மகர ராசி, அதாவது தசம கேந்திரத்தில் லக்னம் தொடங்கிறது இந்த பிப்ரவரி மாதம் தொடங்குது. ஸோ இந்த மாதம் தொட கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, லக்னம் மகர லக்னம், லக்னத்திலே சூரிய பகவானும், 2 இடமான கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு, 3 இடமான மீனத்தில் ராகு மாந்தி பகவான் அமர்ந்திருக்காங்க, லக்னத்திலிருந்து 4 இடமான மேஷத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்காருங்க. அதோட லக்னத்திலிருந்து 9 இடமான கன்னியில் சந்திரனும் கேதுவும் இணைந்து பயணிக்கிறாங்க. அதோட பார்த்திங்கனாக்கா, லக்னத்துக்கு 12 இடமான தனுசில் செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த 3 பேரும் பயணிக்கிறாங்க. இந்த ஒரு கிரக சேர்க்கையோட இந்த பிப்ரவரி மாதம் தொடங்குதுங்க. அதுவும் நாள் தொடக்கமே சித்த யோகம் கூடிய நாளாக திறக்குது. இந்த நாளுடைய பிறப்பு அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, பிப்ரவரி மாதம் அப்படின்னாலே நிறைய விசேஷங்கள் கூடியிருக்கக்கூடியது. காதல தினமும் இதில் தான் அடங்கியிருக்குது. அதே போல் தை மாதம் சொல்லக்கூடியதும் மாசி மாதமும் இணையக்கூடிய மாதமாக இது அமைஞ்சிருக்குங்க. சரி, இந்த பிப்ரவரி மாதம் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது, அதுக்கு முன்னாடி பொது பலனா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, லக்னத்திலே சூரிய பகவான் பலத்தோடு அமர்ந்திருக்குது, அதுவும் சனி வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால நிறைய தொழில் தடைகள் நீங்க போகுது. தொழில் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா, விலைவாசிகள் உயரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. ரெண்டாவது, கல்வித்துறையில் இருக்கக்கூடியவங்க 4 பாவத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறதுனால கல்வித்துறை மிக சிறப்பாக செயல்படக்கூடியதை ஏற்படுத்தி தரப்போகுது. நிறைய கடன்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. ஸோ இந்த மாதம் அப்படின்னு பார்க்கும்போது 12 இடத்துல செவ்வாய், புதன், சுக்கிரன் உட்கார்ந்துருக்காங்க. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்க போகுது. இது பொது பலனாக எடுத்துக்கிட்டு இந்த மாதம் அப்படின்னு எடுக்கும்போது, மகர மாதமாக அமர்றதுனால இந்த மாதத்துக்கான அதிபதி யாருன்னா சனி பகவான். ஸோ இந்த மாதத்துக்கான வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, குலதெய்வ வழிபாடு மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்த நிலையாக அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா, வக்ர காளி அம்மன், அந்த காளி அம்மனை வழிபாடு செய்கிறது இந்த மாதம் தொடக்கத்திலேருந்து முடிவு வரைக்கும் இருக்கக்கூடிய தொடங்கக்கூடிய விஷயங்கள், நிகழக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே பாசிட்டிவாக ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசி நேயர்களே, 1/2/2024 இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? வாய்ப்புகள் நிறைந்ததாக இருக்க போகுது, மகிழ்ச்சிகள் நிறைந்ததாக இருக்க போகுது. முதல் நிலையாக ஜாதகருக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, ரிஷப ராசி அப்படின்னு சொன்ன உடனே ராசிநாதன் வந்து சுக்கர பகவான் உங்கள் ராசியிலேருந்து அஷ்டமத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பண வரவுகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. வாக்கிங்கோ இல்லை ஒரு வெளியில் பயணிக்கும் போதோ சிறு கவனத்தோடு இருக்க வேண்டிய மாதமாக இருக்க போகுது. அதுலேயும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய நாட்களில் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் குடும்பத்தாரோட கொஞ்சம் அனுசரித்து போகிறதும், வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறதும் மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வளவு நாளாக நோய், அதே போல் கடன், இதில் அவதிப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகக்கூடிய மாதமாக இந்த ரிஷப ராசி நேயர்களுக்கு அமைய போதுங்க. ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பயணத்துலேயும் பேச்சிலையும் நிதானம் தேவை. ஆரோக்கிய சம்மந்த விஷயங்களில் நல்ல ரிலீஃபை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அடுத்த நிலையாக குடும்பம் அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா, 2 அதிபதி 8 இடத்துல வந்து 2 இடத்தையே பார்க்குறாங்க. குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும்
கடைசியில் ஒற்றுமையை மேலோங்கக்கூடிய மாதமாக இது அமைச்சு தரப்போகுது. அதனால் முக்கிய முடிவுகள், பேச்சுவார்த்தைகள் எது இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து நிதானித்து பயணிக்கிறது, சில இடங்களில் அமைதி காப்பது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தபோது இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிக செலவுகளை சுட்டி காட்டக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் வருமானங்களுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போது, ஸோ பணம் சார்ந்த விஷயங்களில் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். சில இடங்களில் ஆஃபீஸாக இருக்கட்டும், கம்பெனியாக இருக்கட்டும், வீடாக இருக்கணும், பணம் தொலைந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மொத்தத்தில் இந்த மாதம் ரிஷபராசி நேயர்களுக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா 55% சிறப்பாக இருக்குங்க. அடுத்த நிலையாக வந்து பார்த்திங்கனாக்கா கல்வி. கல்வியை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாக இருக்க போது, அதாவது ரிஷபராசிக்கு 4வது பாவ அதிபதி, அதாவது கல்வின்னு சொல்லும்போது ஆரம்ப கல்விக்கு 2வது இடமும் உயர்கல்விக்கு 4வது இடமும் சொல்லுவாங்க. அப்போது இந்த 4வது அதிபதி உங்கள் ராசிக்கு 9வது இடம், அதாவது திரிகோணம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்காருங்க. ஸோ ஒரு சிலருக்கு உடல்நல கோளாறு சம்பந்தப்பட்ட கல்வி விடுமுறைகளும், அதே போல் சிலருக்கு ஞாபக மருந்து ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதால பிள்ளைகளோட பேரண்ட்ஸும் சரி கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அவங்களுக்கு எடுத்து சொல்லித்தரது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கல்வியை பொறுத்த வரைக்கும் பசங்க மிக சிறப்பாக படிக்குவாங்க, ஆனால் ஒரு சில குழந்தைகளுக்கு ஞாபக மருந்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு போல்ட்னஸாக ஒரு தைரியம் கொடுக்கறது, ஹயக்ரீவரை வழிபாடு செய்வது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதிகமாக புதினா கொடுங்க, நல்ல ஒரு ஞாபக சக்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அடுத்து உத்தியோகம். ரிஷபராசி நேயர்களுக்கு உத்தியோக ஸ்தானாதிபதி உத்தியோகத்திலேருந்து முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உத்தியோகத்துக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது. அதே போல் லாபஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறதுனால இவ்வளவு நாளாக உத்தியோகத்தில் ஏற்பட்ட இன்னல்கள், உத்தியோகத்தில் ஏற்பட்ட கடன்கள், லோன்கள், இஎம்ஐ இது சார்ந்த விஷயங்களை எப்படி சமாளிக்கிறது, எப்படி இதை நிவர்த்தி செய்கிறதுன்னு சொல்லக்கூடிய ஐடியாவை இந்த பிப்ரவரி மாதம் ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க. அடுத்து சொந்த தொழில். கண்டிப்பாக தொழிலில் முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இது இருக்க போது, ஏன்னா சனி பகவான் 10வது இடத்துல ஆட்சி மூல திரிகோணம் அப்படின்னு சொல்லி இரட்டை பலத்தோடு அமர்ந்திருக்கிறதுனால சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபத்தையும், புது தொழில் தொடங்கி கொஞ்சம் நஷ்டத்தில் இருந்தவங்களுக்கு புதிய முயற்சி மூலியமாக வாய்ப்புகள் நிறைந்த மாதமாக இது ஏற்படுத்தி தரப்போகுது. ஆரோக்கியம். ஆரோக்கியம் பேசும்போது பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக வீட்டில் வயது முதியவர்கள் இருக்காங்க, குழந்தைகளே இருக்கட்டும், மூட்டு சம்மந்தப்பட்ட, ஜாயின்ட்ஸ் சம்மந்தப்பட்ட, ஜவ்வு சைக்கிளில் போகும்போது கீழே விழுந்து ஜவ்வு கிழிகிறது, அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கவனம் தேவை. மொத்தத்தில் பயணத்தில் கவனமாக இருக்கிறது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த பிப்ரவரி மாதம் ரிஷபராசி நேயர்களுக்கு மேலும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா கண்டிப்பாக துர்கை, அதுவும் விஷ்ணு துர்கைக்கு தீபமேத்தி உங்களுடைய ஜென்ம கிழமை அல்லது ஜென்ம நட்சத்திரத்தனைக்கு போய் தீபமேத்தி மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு வர்றது இந்த மாதம் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதம் உங்களுக்கான வெற்றிக்கான வண்ணம் பச்சை, உங்களுக்கான வெற்றிக்கான எண் 5. ஸோ இந்த 1/2/2024 ரிஷபராசி நேயர்களுக்கு மகிழ்ச்சியும் வாய்ப்புகளும் நிறைய அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.